அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோட ஈடு இணைத்து உன்னதமான நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். நம்மை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று தேவன் அழைக்கிறார். ஆகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, நம்மை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று கர்த்தர் அழைத்தார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகல விதத்திலும் நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியில் பிதாவிடத்தை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையில்லாத ஐஸ்வர்யங்களை நமக்கு தருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கையை தருகிறது. அவை தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று தான் கர்த்தர் அழைக்கிறார். ஆகவே அப்படி அழைக்கிற தேவன் ஒரு நாள் பொய் சொல்லி அழைக்க மாட்டார், உள்ளதை தான் சொல்லுவார். அவை ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று தேவன் நம்மை அழைக்கிறார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவளாகவே கர்த்தர் வைப்பார். அவே என் வாழ்க்கையில் இதை பெற்றுக்கொள்வேன், அதை பெற்றுக்கொள்வேனா என நீங்கள் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அழைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை நான் அழைத்தேன், அவரை ஆசீர்வதித்தேன், அவனை பெருகச் செய்தேன். அவை அழைத்தாராம், ஆசீர்வதித்து விடுவாராம். அவை அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய அழைத்தது உண்மைதானா? அவை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். உங்களை கட்டாயமை தேவன் பெருகச் செய்வார். இதுவரைக்கும் நான் இல்லை கட்டாயம் பெருகச் செய்வார். இதுவரைக்கும் ஆசீர்வதி இல்லை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அழைத்தது உண்மைதானே, அவை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகச் செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 51:2 வசனத்தை வாசித்து போல பாருங்கள். அபிரகாம் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன், அவனை நீ நோக்கி பாருங்க, அவனை அழைத்து 3 வசனம், அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன். கர்த்தராம் அநேக நன்மைகளை அபிரகாம் கர்த்தர் சொல்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளிடுவார். அன்பான தேவனுடைய நாம் 112 சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். 112 வசனத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பயப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை 128 சங்கீதத்தில் தியானித்து வருகிறோம். வேதவசனம் சொல்கிறது, உனக்கு பாக்கியத்தை கர்த்தர் தருவார், உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவியை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். இங்கே வசனம் சொல்கிறது, உன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஒன்று ஒலிவ மரம் என்றால் அந்த ஒலிவ மரத்துடைய கன்றுகள், அதிலிருந்து தோன்றுகிற கன்றுகள், அந்த ஒலிவ மர கன்று என்றால் என்ன? நம்முடைய வீட்டில் நாம் பார்க்கிற கன்றுகள், மிக முக்கியமான கன்று வாழை கன்று. இந்த வாழை மரம் ஒரு சற்று வளர்வதற்குள்ள அதற்கு கீழே கன்று வளர ஆரம்பிக்கும். இப்போது இப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம், உங்கள் வீட்டில் நீங்கள் பிரியப்பட்டு ஒரு செவ்வாழை மரத்தை வைக்கிறீங்க. அப்போ செவ்வாழை மரம் அழகாக வளருது, சிவந்த மேனியோடு அது வளரும், பசுமையும் பச்சையும் சிவப்புமாய் வளர்ந்து கொண்டே வரும். அது வளரும் பொழுது, அது பெரிதாகும் பொழுது அதனுடைய கன்று வளர ஆரம்பிக்கும். அந்த கன்று வளரும் பொழுது இந்த செவ்வாழையுடைய குணங்களிலே 1% கூட குறைவில்லாதபடி அந்த கன்றிலே இருக்கும். அதுவும் செவ்வாழை பழம் தான் கொடுக்கும். அதுவும் அதே போல தான் உருவத்தில் இருக்கும், அதே போல தான் அது வளரும், அதே போல் அது கனி கொடுக்கும். கன்று அன்பு தேவடைய பிள்ளையிலே அதே போல தான் சில வேளைகளிலே பார்த்தால் மனம் உடைந்து பெற்றோர் சொல்வாங்க, நாங்கள் பக்தியாக இருக்கிறோம், நாங்கள் பக்தியாக இருக்கோம், கர்த்தரை தேடுறோம், தேவனுக்கு உழைக்கிறோம், தேவனுக்கு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஐயோ, பிள்ளைகள் சம்பந்தம் இல்லாமல் இருக்காங்களே, ஜெப சொன்னால் ஜெபிக்க சொன்னால் வர்றதில்லை, ஆராதனைக்கு வர்றதில்லை, ஆராதனை நேரத்தில் ஊர் சுத்த போயிடுறாங்க, அதில் என்ன செய்வதென்றே தெரியல என்று புலம்பி அழுகிற அநேக பெற்றோரை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒன்று
ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளை தேவன் கட்டாயம் கைவிடவே மாட்டாராட்டம். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அந்த பிள்ளைகள் அழகாய் உங்களைப் போலவே அல்லது உங்களை விட அதிகமாய் கர்த்தருக்கு பயப்படுவதிலும் கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தருக்காய் உழைப்பதிலும் பரிசுத்தமாய் வாழ்வதிலும் அழகான ஒரு நேர்த்தியான ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்வதிலும் தேவன் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துவார். காரணம் கர்த்தர் வாக்கு பண்ணி ஆண்டவர் என்ன சொன்னார், நீதிமான் தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆகவே ஆண்டவருடைய வாக்கு தத்தம் என்ன, உங்கள் பிள்ளைகளை தேவன் கட்டாயமாய் பாக்கியவான்களாய் மாற்றுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அவர் வாக்கு மாறவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, நாம் பல விதத்திலே நமக்காக பல காரியங்களை சொத்தாய் பொக்கிஷமாய் நாம் சேர்த்து வைக்கலாம். ஏராளமாய் நம்முடைய ஆஸ்திகள் ஏராளமாக இருக்கலாம், அதை குறித்து நாம் கழி கூறலாம். ஆனால் எல்லாவற்றை பார்க்கலாம் நம்முடைய பிள்ளைகள் தான் நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷம். தேவனுடைய ஆதரவு, தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை மாத்திரம் நம்மேல் இறங்கி இருக்குமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவன் அதை அங்கீகரித்து அதிநிமித்தமாய் தேவன் கழி கூறுவாரானால் கட்டாயமாய் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் யாராயிருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அவர்களை நமக்கு ஒரு கிரீடத்தை போல உங்களுக்கு அவர் மாற்றி கொடுப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் மேல் நீங்கள் பாரத்தை வைத்துவிட்டு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று கேட்கும் பொழுது தேவன் முழு குடும்பத்தையும் அலங்காரமாய் ஆசீர்வாதமாய் மகிமையாய் நேர்த்தியாய் தேவன் மாற்றி தருவார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எல்லாவற்றை பார்க்கும் உன்னதமான உச்சக்கட்ட ஆசீர்வாதம் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அநேக பிள்ளைகள் மகா உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறாங்க. பெற்றோர் மிக எளிமையானவர்கள், தேவனுக்கு உண்மையாய் நடந்தபடியால் கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் பிள்ளைகள் கர்த்தரை தேடாதபடி கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதபடி நடக்கும் பொழுது அந்த பெற்றோருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு காயம் இருந்து கொண்டே இருக்கும், எப்பொழுது என் பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி. அவை கர்த்தர் கொடுக்கிற வாக்குறுதி உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளின் நிச்சயமாய் கட்டாயமாய் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களை சுற்றிலுமே இருப்பார்கள் அவர்கள். நீங்கள் எப்படி எந்தெந்த விதத்தில் கர்த்தரை தேடி உத்தமமாய் உண்மையாய் பரிசுத்தமாய் அன்பாய் ஆசீர்வாதமாய் வாழ்கிறீர்களோ அதே போல் அவர்களும் வாழ்ந்திருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். தெய்வமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த முழு குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.